வெளியூர்ல இருந்து லாரியில தண்ணி கொண்டு வர்றோம், அது அப்படியே ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரீட்டுக்கு விட்டு எவ்வளவு சௌரியமா இருக்கு. அத ட்ரக்ல சேஞ்ச் பண்ணி சந்து சந்தா போகும்போது ரொம்ப டயர்டா இருக்குடா. ஆமா, ஒரு டாடா சீரா, மாருதி, பிளைமூத், அம்பாஸ்டர் இப்படி கொண்டு வந்தா ஈஸியா இருக்கும்ல. எது ஒரே ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வந்து ஒரு வீட்டு கக்கூஸ்க்குள்ள வச்சுட்டு ஓடி போயிருதா? உங்ககிட்ட நான் ஐடியா கேட்டேன் பாரு, என்ன கேட்க போய் தண்ணி விடுறா. தண்ணி எதிரில் வர்ற லாரி பார்த்து ஓட்ட வேண்டியது என் வேலை, நீ ஏன்டா பாக்குற? நாக்கு உளறிச்சுனே. மவனை உளறதுக்கு நாக்கே இல்லாம பண்ணிடுவேன். ஏண்டா ஐஸ்ல வச்ச டெட் பாடி மாதிரி ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு தண்ணி பிடிக்க வர்ற போற பொண்ணு கிட்ட அழிச்சாட்டிமா பண்ற? நான் ஒரு கலைஞர், அழக ரசிக்கிறத ஈனோ செருப்பு பிஞ்சு போயிரும். யூனோ இங்க பாரு, இனிமே பெருசு சிறுசு வித்தியாசம் பார்த்து தண்ணி விட்ட மவனை உன் மூஞ்சில மார்க் போட்டுருவேன். அந்த கிழவி பாவம் ஒரு கூட தண்ணிக்கு எவ்வளவு நேரமா கெஞ்சிட்டு நிக்குது. என்னமோ உங்க அப்பா வீட்டு சொத்தை அள்ளி கொடுக்கற மாதிரி ரொம்ப ஓவரா அழுத்துக்கிறியா. வா தங்கிழவி, வீட்டுல வேற யாருமே இல்ல, தண்ணி பிடிக்க வரும்போது பொட்டு உளுந்து மண்டை போட்டா யார் பதில் சொல்றது? வீட்டுல என் மவனும் மருமகளும் இருக்காங்க தம்பி. ஏன் உன் மருமக என்ன மைசூர் மகாராணியா? அந்த நாய் வந்து தண்ணி பிடிக்க மாட்டாளா? அது என்னமோ தம்பி, தண்ணி லாரி சத்தம் கேட்டாவே என் மருமகளுக்கு கால் வலி தலைவலி வந்துருது. இன்னைக்கு எது வலிக்குதுன்னு சொன்னா? இடுப்பு வலின்னு. வா பாக்கலாம். அவரு டிரைவரு, நான் கிளீனரு. வயசு பொண்ணு முன்னாடி வாங்க, கிளவி எல்லாம் முன்னாடி போங்க போங்க போங்க. பாட்டி இதான் உன் மருமகளா? ஆமா. ஏமா நல்ல வீங்கின பூசணிக்காய் மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு இந்த கிளவிய தண்ணி எடுக்க சொல்றிய? ஏன் நீ வந்து எடுத்தா குறைஞ்சு போயிடுவியா? இடுப்பு சுளுக்கு பிடிச்சிருக்கு. இடுப்பா? அது உன் உடம்புல எந்த பகுதியில் இருக்கு? ஆமா, இது என்ன திங்கிறதுக்கா இல்ல வீட்டுக்குள்ள வச்சு வியாபாரம் பண்றதுக்கா? கண்ணு வைக்காத, உடம்பு இழைச்சிடும். ஆமா, கண்ணை புடுங்கி உன் மேல வைக்கிறாங்க. கொஞ்சமணி கொஞ்சமணி. ஏய் என்ன குஞ்சுமணி கோழிமணின்னு யாரா நீ? திறந்து உண்ண நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்ட. அவ புருஷங்க. என்னடா கையில விளக்கண்ண? எதுக்குடா இடுப்புல சுருக்கு? ஏண்டா உன்ன மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி வளர்த்த பெத்த தாய தண்ணி எடுக்க விட்டுட்டு இந்த கடல் பண்ணிக்கு சுளுக்கு எடுக்க விளக்கண்ண வாங்கிட்டு வர்றேன். ஏய் குடத்தை வாங்கிட்டு போய் தண்ணி குடி. முடியாது பாயா. ஏய் விட்டனா தலை ஓட்டுக்கு மேல போயிடும். இந்த தண்ணி பிரச்சனை ஜனங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அங்கிருந்து தண்ணி வருது நானுங்க, இங்கிருந்து தண்ணி வருது நானுங்க, கண்ணில் இருந்து தான் தண்ணி வருது. என்னடா வயிற்று கிளீன் பண்ணிட்டியா? போச்சுண்ணே ராஜ் சொல்றிய. இந்த பார், இனிமே ஒழுங்கா வண்டியில் உட்காந்து வரணும். அங்க நிறுத்துங்கண்ணே, இங்க நிறுத்துங்கண்ணே, டயரு கீழே எலுமிச்சம்பழத்தை வச்சு நசுக்கிற மாதிரி நசுக்கி விடுவேன். என்ன வண்டியில பண்ணி அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். என்னது அண்ணே? நான் கொஞ்சம் தூங்கணும், வண்டியை ஸ்லோவா ஓட்டி போங்க. ஏன் லாட்ஜ் போட்டு தூங்கிட்டு போகாமா? இது நல்ல ஐடியா இருக்கே. செரு பிஞ்சு போயிடும். சைடு உட்காந்து தூங்கிட்டு வந்த கதவு திறந்து ஒரே மீதி உருண்டு போயிடுவேன். இதுக்கு தான் ஒரு டிவி டேக் வச்சிருக்கீங்களா? என்னது டிவி டேக்கா? ஏடா இது என்ன ஓமினி பஸ்ஸா? போடா. ஏன் லாரி நின்றுச்சு? எனக்கு முன்னாடியே ஜம்ப் பண்ணிட்டு
சாப்பிட்டுட்டு பக்க தியேட்டர்ல அண்ணாமலை படம் ஓடுது இன்டர்வல் வரைக்கும் அது பார்த்துட்டு லேட்டா வா எது சினிமா இல்ல பத்திரம் ஓடுங்க அசைங்க போ அப்புறம் ஒரு பயிர் விஷயம் என்ன எதுக்கு தம் அடிக்கணும்ல தம் ம் இறா போ வரட்டுமா பாரு கடவுள் படைப்புல துளியூண்டு இன்பத்துக்காக இந்த நாய்கிட்டெல்லாம் நான் இம்சப்படுறேன் பாத்தியா உங்களுக்கு ஏதாவது வேணுமா ஒண்ணு வேணா போடா என்ன அவசரம் வாம்மா கொடால விழுந்துரு அவங்க ரெண்டு பேரா சைலண்டர் வேண்டாங்க ஏம்மா பூ மேல கை வச்சா பூ கசங்கிடும் ஏம்மா தோள் மேல கை வச்சா ஜாக்கெட் கசங்கிடும் ஏம்மா இடுப்பு மேல கை வச்சா பாவாடை கசங்கிடும் ம் கட்டி புடிச்சா புடவை கசங்கிரும்ன்ற இவ்வளவு கிட்ட நின்னே லவ் டெவலப் ஆகல இனி கிலோமீட்டர் கணக்கில் இருந்தா லவ் டெவலப் ஆகுமா சொல்லுமா அதுக்கு வேற வழி இருக்குங்க சொல்லு செலவு ಜಾஸ்தி ஆகும் ஆட செலவு ஊடுமா நாட்ல பூகம்பம் ஏற்பட்டு பூமி வெடிச்சு மனுஷெல்லாம் உள்ள போயிட்டு இருக்கா நம்ம ரெண்டு பேர் இதுக்குள்ளேயாவது போ வாடிய குயினே சாரி தூக்கத்துல உங்க மேல சாஞ்சிட்டேன் பரவாயில்ல சரி வா இத பார் ரொம்ப கஷ்டப்படாத வா வா எங்க போறோம் பஸ் ஸ்டாண்ட்க்கு ஆ சீக்கிரம் வாங்க பஸ் போயிட போகுது என்ன பிரயாணம்ல எப்படி இருந்துச்சு ஆ சொந்தக்காரன் கேக்குறான் சொல்லிடுங்க காலையில வண்டி ஓட்ட வந்தேன் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் சாஞ்சி தூங்கிட்டு இருந்தீங்க அப்படியே கண்ணை சிம்டாம பாத்துるப்பியே டிஸ்டர்ப பண்ண கூடாது விட்டனே டிஸ்டர்ப பண்றதரடா உன் மேலைய இப்ப நான் மாறிட்டனே நீங்க எப்ப லாரில ஏறினீங்க நேத்து ராத்திரி ஏறிட்டங்க ஏய் எது நேத்து ராத்திரியே ஏறிட்டீங்களா அண்ணே நேத்து ராத்திரி அம்மா டேய் நாயே வாய மூடுறா சும்மா ஏனா நேத்து ராத்திரி என்ன அது ஒண்ணு இல்லப்பா நேத்து ராத்திரி இருட்டு கொஞ்சம் கருப்பா இருந்துதே ஏம்பா வண்டி நின்னா உடனே ஏறிறதா அப்படி இப்படி நிக்கும்போது கொஞ்சம் குரல் குடுக்குறதே இருட்டுல ஒண்ணும் தெரியல ஒண்ணு பார்க்கல நீ சத்தியமா ஒண்ணும் பாக்கலையா டயர்ல அப்படியே தூங்கிட்டோம் ஆஹா நானும் டயர்ல அப்படியே ஆயி போச்சு இனிமே சும்மா நிக்கிற லாரில எல்லாம் சொல்லாம கொள்ள மேறாதீங்க என் பேர் அலெக்ஸ் ஹலோ ஐ அம் டே பேர் சொல்லுடா ஐ அம் எனக்கு பேர் இல்லங்க ஐ அம் கிளீனர் டிவி தாண்டவர் ஐயன் யுவர் டேவிட் செர்பால்ட் பே என் பேர் நீங்க என்ன சொல்ற எஸ்கியூஸ் மீ ஐ அம் டிவி இந்த பேர் பாக்குறோம் போடா ஆ நீங்க போங்க ஆ வடக்க வடக்க என்ன எலெக்ஷன் நிக்க போறியா போடா கைய கீழ இல்லண்ணே காத்து நடந்து பாத்துப்பாங்களோ சேச்சே ஆளை பார்த்தா அப்படி தெரியல ஜென்டில்மேன் மாதிரி இருக்காரு ஹலோ சும்மா சொல்ல கூடாது ராத்திரி அசத்துட்டீங்க ஐயோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா என்கிட்ட வாங்க ஆமா பல வல்லரசு நாடுகள்ல இவன் ஹெல்ப் பண்ணல வாழ்ந்துட்டு இருக்கு இந்த நாய்க்கே நான் பிச்சை போடுறேன் அண்ணே ஹெல்ப் பண்றதுக்கு பணம் வேணாம்னே மனசு என்ன தேவை தத்துவமா என்கிட்டயா போடா ஐயாம் டேய் டேவிட் டிரைவர் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க நான் செய்றேன் थैंक यू லாரில வந்ததுக்கு எவ்வளவு பணம் சே 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 பணமா சார் முக்கியம் மனுஷனுக்கு மனசு தான் சார் முக்கியம் நான் சொல்றது திருப்பி சொல்றாரு யா இன்னொரு கா சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க புள்ள அவன ஏனா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன நீ மனுஷனா மிருகமாண்ணா அதுலனே உங்க சர்வீஸ் எத்தனை வருஷம்ண்ணா நான் 15 வருஷமா லாரி ஓட்டறேன்டா என்னண்ணா நீங்க 15 வருஷம் சர்வீஸ்னு சொல்றீங்க இன்னும் ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணலையா இன்னொரு சந்தேகம்ண்ணா வண்டி ஆக்சிடென்டானா டிரைவர் ஸ்பாட்லைஸ் எடுத்துறாங்க இந்த கிளீனர் மட்டும் தப்பிச்சறாங்க அது எப்படிண்ணா அந்த நாயக சைடுல இருக்கிறதுனால வண்டி மோதுதுன்னு தெரிஞ்ச உடனே ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடி போயிருது ஆனா ஏன் வண்டியில அது மட்டும் நடக்காத மவுன மோதுனா ரெண்டு பேருமே தான் சாகணும் அண்ணா இது கொஞ்சம் பிரேக் பண்ணி பிரேக் போடுங்கனே அத தாண்டா நான் தேறறேன் இந்த இது வந்து பாருங்க அட பாவி அதையடா புடுங்கடா வண்டி தொடங்கும் போது இடிச்சிட்டே இருந்துச்சா அதே கழட்டி வச்சிட்டேன் அய்யோ இப்போ நான் வண்டி எப்படி நிப்பாட்டறது நீங்க என்ன பண்றீங்க ஒரு நல்ல மரமா பார்த்து இடிச்சு சேஃப்டியா நிப்பாட்டிருங்க நான் வர்றேன் ஜம்பிங்கா மவனே அதடா நடக்காது பிரேக் புடுங்கிட்டு மரத்துல போடுங்க மலையில போடுங்க ஐடியா வர குடுக்குறேன் அய்யோ நே ஏன காது கிட்ட கத்துறீங்க அட பாவி டேய் ராஜா இனிமே நீ லாரியே துடைக்காதடா இப்படி அனாத மாதிரி நடு ரோட்ல படுக்க வச்சிட்டியடா நம்மள காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையடா என்ன இல்ல அத பாருங்க துப்பு துப்பு ஓடியறாங்க காப்பாத்துறதுக்கு இது பாருங்க இது பாருங்க இந்த வரங்க வரங்க பாருங்க அம்மா அம்மா ஐயா ஐயா தாய் ரெண்டு பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்கோம்
ஒரு நாய் கண்டுக்காம போகுது பாத்தியா? இருங்க நான் தண்ணி பிச்சு வருவாங்க. அம்மா அம்மா தாயி தாயி ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கம்மா. தாக தாங்க முடியலம்மா. ஒரு கிளாஸ் தண்ணிமா, ஒரு கிளாஸ் தண்ணி. என்னடா ஒரு பண்ணாரி கண்டுக்காம போயிட்டு இருக்குது. அதான விதிங்கிறது ஊருக்குள்ள லாரி லாரியா தண்ணி ஊத்துறீங்க. ஆனா தவிச்ச வாய்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கலையே. தத்துவம் பேசுறியா? எழுந்திரு மேல. என்ன அப்படிங்க? திரும்ப போய் சொல்லு. என்ன வாட்டர் டேஸ்டா இருக்கு தெரியுமா? நம்ம ஊர் ஜனங்க கொடுத்து வச்சவங்கடா. அது கிடைக்கட்ட, ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுங்க. எவ்வளவு? ஒன்லி 1000. டேய், மாசம் முடிஞ்சா உனக்கு 500 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதே நான் வேஸ்ட் நினைக்கிறேன். இதுல 1000 ரூபாய் கடன் கேக்குறியா? எதுக்குடா? நான் காது ஊத்தணும். ஏண்டா இது என்ன காதா? இந்த முரத்துல ஓட்ட போடுறதுக்கு 1000 ரூபாயா? ஒரு கோன் ஊசி எடுத்துட்டு வா, நானே ஓட்ட போடுறேன். விளையாடுறீங்கண்ணே? எனக்கு வேலை கிடைச்சா எங்க ஊர் பெரிய இருப்பு காது ஊத்துறதா வேண்டிக்கிட்டேன். அப்ப அவனுக்கு போய் குத்து. பெரிய இருப்பு எங்க சாமிண்ணே? ஓ சாமியா? ஏண்டா சாமிக்கு வேண்டுதல்னா மொட்டை போடுவாங்க, இல்லைன்னா பாத யாத்திரை போவாங்க. இது என்ன புதுசா காது குத்தல்? அதுதான் நம்ம டெக்னிக்கு. அது என்ன டெக்னிக்கு? இப்ப பாத யாத்திரை போனோம்னு வச்சுக்கோங்க, நடந்து போகணும் கால் வலிக்கு, மொட்டை அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய அழகு போயிடும். ஏய் மீண்டும் மீண்டும் சொல்றேன், என்ன கொலகாரனாக்காத. ஏற்கனவே இன்ஜின் ஆயில் உழுந்த பண்ணி மாதிரி இருக்கிற அழக பத்தி நீ பேசுறியா? இந்த பார் பணங்கிறம் எல்லாம் தரமாட்டேன். வேணும்னா சாயந்தரமா வீட்டு பக்கம் வா, உங்க அண்ணி தலைக்கறி எடுத்து குழம்பு வச்சிருப்பா, மூக்கு பிடிக்க ஒரு வெட்டி வெட்டிட்டு போ. 1000 ரூபாய் தர முடியுமா முடியாதா? தர முடியாதரா? முடியுமா முடியாதா? முடியாதரா? முடியாது முடியாது. என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண முடியாது. அண்ணே நேரம் கட்ட நேரத்துல தூங்கிட்டு இந்தா இந்தா அழகப்பா அழக அழகப்பா. அண்ணே குழந்தை அழுகுது. தம்பி கொஞ்சம் பாத்துட, இப்ப வந்துடுறேன். தூங்கும் போது மூஞ்சி கிட்ட வந்து புஸ் புஸ்னு காத்த விட்டு டிஸ்டர்ப் பண்றவன். ஏன்டா அந்த பேபி எடுத்து ஊதுன? பறங்கி தலையா நிறுத்தாத. என்னடா மரண வாக்குமூலமா எழுதிட்டு இருக்க? அது என்னன்னு சீக்கிரமா வாங்கி படிடி. நான் கேட்ட 1000 ரூபாயை கொடுக்கவும். இல்லனா? இல்லை என்றால் மகுடி ஊதுவது நிறுத்தப்படும். நேரம் பார்த்து அடிக்கலாம் பாரு. டேய் பாபு வாய்க்குள்ள பூதுறு போல இருக்கு. அடியே அந்த ஒரு பவுன் செயினை காட்டி குடுறே. ஆ இந்த செயினா? இதன எவ்வளவு ஆசையா வாங்கி வச்சேன், நான் தர மாட்டேன். அடியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தாய் பாக்கியா அப்படி இப்படின்னு பேசினேன், இப்ப அதை கழட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. என் உயிரை விட உனக்கு செயின் தான் முக்கியமா? ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். என்னது உணர்ச்சி வசப்பட்டியா? அட பாவீங்களா, ரெண்டு பேரும் திட்டம் போட்டு என்ன தீர்த்து கட்ட முடிவு பண்ணிட்டீங்களா? சிவராசா யார் பாதி? அட இங்க இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடலாம் தெரியுமா? வாடா கண்ணா, வா வா வா. என்னடா சிவராசா, என்கிட்ட வராம அந்த ஆள்கிட்ட போய் நிக்கிற? அப்பா யாரு இந்த பாம்பு? பேர் தான் சிவராசனா? பாம்புக்கெல்லாம் நல்ல பேர் வைக்கிறீங்கடா. ஏன்டா பாம்பு வீட்டுக்குள்ள விட்ட? நீ ஏன் படம் பாக்கணும்? ஒரே அடம் பிடிச்சாங்க. நீயவா போயிட்டு வரான் திறந்து விட்டேன். ஆந்து வேலை எல்லாம் ஊதி இருக்காரு, உள்ள பூந்துட்டேன். பாம்பு சினிமா தியேட்டருக்கு அனுப்புற அளவுக்கு ஆளாகிட்டீங்களா? ஓ சிவராஜனை புடிச்சிருப்படா. இவர் எவ்வளவு நேரமா ஊதுறாரு? 5 நிமிஷமா ஊதிட்டு இருக்காடா. ஐயோ அப்பனா பிடிக்க முடியாதுங்க. ஏன் குட்டி பாம்புங்க இப்பதான் படம் எடுத்து பழகுறான், இப்ப டயர்டா இருப்பான். இப்ப போய் நான் புடிச்சேன்னு வைங்க, பொட்டு போட்டுருவான். வந்து இப்படி உட்கார்றா நீ? இன்னைக்கு டெட் பாடி தான் நீ. அப்பா செத்தே புட்டடா. பாம்பு என்னாச்சு? ஐயோ என் சிவராசன் செத்துட்டாங்க. சிவராசன் செத்துட்டானா? பாம்பே செத்து போச்சு பாத்தீங்களா? டேய் பாம்புக்கு பல்லுல தான்டா விஷம், உனக்கு உடம்பெல்லாம் விஷம்டா. அது கிடக்கட்ட. என்னாச்சு? என்னடா முறைக்கிற? டேய் டாக்ஸிக்கு கிளீனர் வச்சு ஒரே டிரைவர் நான் தாண்டா, எவனாவது வண்டியில வந்து ஏறானா? இதெல்லாம் அப்பவே சொன்ன வேணான்னு கேட்டீங்களா? இதெல்லாம் பிள்ளை டப்பாங்க, இப்பெல்லாம் ஆட்டோ தான் மவுசு.
டேய் இத வாங்குறாலாவது நீ ஒளிவேன் நினைச்சேன் கர்மம் புடிச்சு வைய கூடவே ஓட்டிட்டு இருக்கறியே ஹலோ மிஸ்டர் டேவிட் ஹலோ அலே டிவி டேய் போடா எப்படி சும்மா சொல்ல கூடாது நல்லவே கவிதை அம்மா நீங்க எப்படிங்க கொச்சின்ல கொச்சின் இந்தியாவுல தான் இருக்கே வர கூடாதா பாரு இந்த நாய் சீட்டிங் பண்ணிருச்சு அதனால என் சீட்டை கிழிச்சிட்டாங்க மாமியார் வீடு இங்க தான் இருக்கு அவங்க வாங்கி கொடுத்த வண்டி தான் இது அம்மா நீங்க எங்க அதல அப்புறம் சொல்றேன் டாக்ஸி கார் ஓ நம்ம டாக்ஸிலே போலாமே முதல் சவாரி வாங்க நான் இங்க வெயிட் பண்ணனும் थैंक यू இட்ஸ் ஓகே என்ன சார் ஞாரையும் இல்ல குடிச்சோ எதுக்குடா நாரி போன வெள்ளத்தை அவர் கடிக்கி சொல்ற ஞாரையும் இல்ல குடிச்சனா மலையாளத்துல இலும்பு ஜம்ல சூஸ் சாப்பிடுறீங்களான்னு அர்த்தம் அடேங்க அப்பா கொச்சின் வந்து இறங்கணும்னு மலையாளத்து முழுசா கத்துக்கிட்டியா நான் அறியும் ஆ நான் சொரியும் என்ன சம்சாரிக்கணும் ஏ என்ன சம்சாரமோ ஒரு சம்சாரம் வீட்ல இருக்கு அதெல்லாம் எந்த பரையறதே அதெல்லாம் நான் அங்க போய் அறையிறது போ